வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படிங்கிற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டுலயே பாத்தீங்கன்னா ஐந்து வகையான ரேஷன் கார்டு இருக்கு. NPHS, PHS, AAY இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற அட்டையும் இருக்கு. ஸோ இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பானது வெளியாயிருக்கு. வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பினே சொல்லலாம். அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 100 ரூபாய் நீங்க செலுத்தினீங்கன்னா போதும், அந்த 100 ரூபாய்க்கு ஒரு கிட் மாதிரி கொடுக்கறாங்க. அதுல 4 வகையான பொருட்கள் வந்து இருக்கு. ஏற்கனவே ஃப்ரீயா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, மலிவு விலையில் சர்க்கரை, அதுக்கப்புறம் பருப்பு, பாமாயில் வெறும் 25 ரூபா, இந்த மாதிரியான அனைத்து அறிவிப்புகளும் வெளியிட்டு இருந்த நிலையில இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 4 பொருட்கள் வீதம் ஒரு கிட் கொடுக்கறாங்க. இது வந்து மாநில அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ளாங்க. அது என்னென்ன அந்த கிட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ ரவை இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், சர்க்கரை இருக்கும், அப்புறம் 1 லிட்டர் சமையல் எண்ணெய். இது அனைத்துமே சேர்த்து 4 பொருட்கள் ஆச்சு. இந்த 4 பொருட்களுக்கும் ரூபாய் 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்க போறாங்க இந்த கௌரி கணபதி மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு. இது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 வந்துட்டு அனைத்து ரேஷன் கடைகளுமே ரூபாய் 100க்கு இந்த கிட் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 12 முதல் வந்து இந்த கிட் வந்து வழங்கப்படும்னு சொல்லி இருக்காங்க. அவுரங்காபாத் மற்றும் அமராவதி கோட்டங்களின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் நாக்பூர் கோட்டத்தின் வார்தா மாவட்டம் உட்பட மொத்தம் 14 வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள விவசாயிகள் மற்றும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இந்த ரேஷன் கிட் திட்டத்தின் பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.